மார்க் நற்செய்தி பிரிவு இரண்டு இறைவார்த்தைகள் பதினேழு இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் நோயுற்றவருக்கு அல்ல நோயற்றவருக்கு மருத்துவர் தேவை இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று மருத்துவமனைக்கு நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அநேக நோயாளிகள் அந்த இடத்துல இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருக்கிற அந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று மருத்துவர்களை தேடி வந்திருக்கிறார்கள் அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார் நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை இந்த மருத்துவமனையில் வந்திருக்கிறவர்கள் உடல் நல குறைவோடு கூட வந்திருக்கிறார்கள் உலக மருத்துவர்களை தேடி சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து தமிழத்தில் தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் அற்புத சுகம் கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் தமிடத்தில் வந்த ஒவ்வொரு நோயாளிகளை நோய் என்னது கேட்டு ஒரு சில பேரை தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் குணப்படுத்தினார் ஒரு சில பேரை தொட்டு அவர் சுகப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து விடியற் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே இறைவனிடம் வேண்டினார் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளாகிய நம்மை நல்வழியில் நடத்த பிதாவிடம் ஒவ்வொரு நாளும் அவர் ஒப்புவித்து ஜபித்தார் பரிந்து பேசி ஜபித்தார் கண்ணீரோடு கூட நமக்காக அவர் ஜபித்தார் தொழுகை கூடங்களில் எல்லாம் சென்று விண்ணரசை பற்றி போதித்து கொண்டு அந்த தொழுகை கூடத்தில் இருந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதனை சுகமாக்கினார் கை சூம்பிய மனிதன் ஒருவன் இறந்தான் பதினெட்டு ஆண்டுகளாக நிமிர முடியாமல் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை அவர் குணமாக்கினார் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என முழந்தால் படியிட்டு வேண்டுகிறார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உம் நோய் நீங்குக என்று சொல்லி குணப்படுத்தினார் முடக்குவாதமுற்ற மனிதனை கட்டிலோடு கொண்டு வந்தபோது கட்டிலில் படித்திருந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு வெளியே போ என்று சொன்ன மாத்திரத்தை அவன் எழுந்து நடந்து சுகம் பெற்றான் இப்படி இயேசு அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் அவர் அற்புதங்களை செய்வார் இந்த இரவு நேரத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடு ஜெபம் செய்வோம் எங்களை எல்லாம் நேசித்து அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்து வருகிற நல்ல அண்டபரை இந்த அருமையான இந்த இரவு வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த நாள் காலையிலிருந்து இந்த நிமிடம் வரையிலும் எங்களை நீர் பாதுகாத்திராண்டவர அதற்காக உமக்கு கொடான கொடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நன்றி ஆண்டவர யசுவ நீர் நல்லவர் ஆண்டவர நீர் ஒரு போதும் கைவிடாத தேவன் ஆண்டவர ஒரு போதும் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவர அப்பா தகப்பனே தகப்பனே நம்மை விட்டு விலகாத தேவரிடம் நம்முடைய தேவைகளை நம்முடைய நோய்களை தீராத கோர்ட்டு கேஸ் வழக்குகளை ஒப்பு கொடுப்போம் மகனே மகளே ஒப்புக்கொடு அவரிடத்தில் நம் உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம் அடவரை நான் பாவி நான் பலவீனமான மனிதன் என்னுடைய நீண்ட நாள் நோய்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் நீர் ஒருவரைய என்று அவருடைய பாதம் நாம் சரணடைவோம் பாவங்களை போக்குவதற்காகவே இந்த உலகிலே மனிதனாய் இறங்கியும் வந்த இயேசுவை என் பாவங்களை மன்னியும் என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரை நாள் வரையிலும் நீர் யார் என்று தெரிந்திருந்தும் உம்மை விட்டு விலகி மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து வந்தேன் இயேசுவே என் தெய்வமே என்னை மன்னியும் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே இனி நான் உன்னுடைய மகன் மகள் என்று சொல்ல தகுதியற்றவனப்பா என் பாவங்களை மன்னித்து என்னை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி உன்னுடைய மகனாக மகளாக மாற்றும் தகப்பனே மாற்றும் ஆண்டவரை உம்மாலே ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் தொடைப்பீராக ஆண்டவரை அவருடைய உள்மன காயங்களை எல்லாம் எல்லாம் ஆற்றுவீராக ஆண்டவர மகனே மகளே நீ கூப்பிடு நீ கூப்பிடு உனக்கு கண்டிப்பாக அவர் பதில் கொடுப்பார் உன் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோ தேடுகின்ற உன்னுடைய உள்ளத்திலே அவர் வந்துடுவார் நீ அவரை ஆவலோடு தேடினால் அவர் உன்னிடம் வருவார் சக்கி என்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் ஆனால் அவர் இயேசுவை தேடினார் அவர் பணம் அதிகம் வைத்திருந்ததனால் அவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை அந்த பணத்தினால் அவருக்கு தொல்லை தான் வந்தது அதனால் அவர் இயேசுவை தேடி வந்த தேடி வந்தார் இயேசு வருகிற வழியிலே உள்ள ஒரு காட்டு மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தார் இயேசு அந்த காட்டு மரத்தின் அருகே வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து சகீவ இறங்கிவா இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் அந்த இயேசு சக்கிய வீட்டிலே தங்கின இயேசு உன்னுடைய இல்லத்திலும் முன்னை தேடி வந்திருக்கிறார் உன்னுடைய பிரச்சனைகளை சுகமாக்க உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க உன்னுடைய கடன் பிரச்சினையிலிருந்து விடுதலை கொடுக்க உன்னுடைய குடிகார கணவனுடைய அந்த குடி ஆவியிலிருந்து விடுவிக்க விடுதலை கொடுக்க உன் இல்லம் தேடி வந்திருக்கிறார் நீ ஒப்பு உன் உள்ளத்தின் தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு ஆண்டோரிடத்திலே ஒப்புக்கொடு சகி வீட்டிலே வந்த இயேசு உன் வீட்டில் வந்திருக்கிறார் சகி விரைவாய் மகிழ்ச்சியோடு இறங்கி வந்தார் சகிய தன் வீட்டிற்கு இயேசுவை அழைத்து கொண்டு போனவுடன் மனமாற்றம் அடைகிறான் புதிய மனிதனாய் மாறுகிறான் பாவங்களை இயேசு விடத்தில் அறிக்கை இயேசு செகையவை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று பாவியா இருந்த இவரும் ஆபிரகாமின் மகன் என்று சொன்னார் இழந்து போனதை தேடி மனுமுகன் இந்த உலகத்திற்கு வந்தார் சகே வீட்டிற்கு வந்த பொழுது இன்று இன்று உன் வீட்டிற்கு அவர் வந்திருக்கிறார் மகனே மகளே ஒப்பு கொடு ஒப்பு உன் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நீ வேண்டுகின்ற செபம் மன்றாட்டுக்கு இந்த இரவில் ஒரு மிக பெரியதொரு அற்புதம் நடக்கும் நாளை காலை விடுகிற பொழுது ஆண்டவர் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார் அதிசயங்கள் செய்தார் என்று சொல்லும்படியாக சாட்சியுள்ள மகனாக உன்னை வழிநடத்தப் போகிறார் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மாநாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை